ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க நாம் பார்க்க போகிறது வந்து டிஎன்பிசியில் எப்படி படிக்கணும் டிஎன்பிசியில் அதாவது எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு என்ன படிக்கணும் டிஎன்பிஎஸில் ஒரே முறையெல்லாம் பாஸ் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கஷ்டம் ஒரே முறையில் நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் நான் படிக்கிறேன் இந்த டைம் தான் நம்ம இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் அது வந்து ரேர் கேசஸில் ஒரு சிலர் வந்து வின் பண்ணிவிடுவாங்க ஆனால் ஒரு நல்ல குவாலிட்டியான நல்ல குவாலிட்டியாக படிச்சுட்டு நம்ம லாங் லைஃப் அதாவது லாங் லைஃப்னு சொல்லணும்னா ரொம்ப லாங் லைஃப் எடுத்துக்கூடாது மினிமம் ஒரு வருஷமாவது படிக்கணும் மினிமம் ஒரு வருஷமாவது கண்டினியூவாக படிக்கணும் அப்படிங்கிறவங்க தான் இதை கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சில் வின் பண்ண முடியும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உடனே எடுத்த கவுத்தனா இதில் போய் வேலை கிடைக்க முடியாது ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து அவ்வளோ சாதாரண கிடையாது உள்ளே போய்ட்டா வந்து பிரச்சனை கிடையாது ஓரளவுக்கு கொஞ்சம் லிபரலாக இருக்கலாம் ஆனாலும் இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது இப்போ வேலையும் கொஞ்சம் ஹெவியாகிடுச்சு நிறைய டேட்டா டெய்லியும் டேட்டாலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கொஞ்சம் முன்னே மாதிரிலாம் கிடையாது ஜாலியாக இருக்கிற மாதிரிலாம் இப்போலாம் இருக்க முடியாது இப்போ வேலை கொஞ்சம் ஹெவியாகி போச்சு ஏன்னா அதே போல் சூழ்நிலையும் இருக்குது அதே போல் சூழ்நிலையும் இருக்குது சரி நாம் இப்போ டீஎன்பிசி எப்படி படிக்கணும் என்ன மாதிரி படிக்கலாம்னு நினைப்பா இப்போ பார்க்கலாம் ஓகே முதல்ல வந்து நம்ம படிக்கிற டேட்டா வந்து கலெக்டிவாக எடுத்துக்கணும் இப்போது இப்போ வைரஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைரஸ் நோய் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாமே வந்து ஒரே புத்தகத்தில் இருக்க இருக்காது ஒரே புத்தகத்தில் இருக்காது எல்லாமே வந்து அங்கே இப்போ ல லெவன்த்தில் கொஞ்சம் இருக்கும் டென்த்தில் கொஞ்சம் இருக்கும் நைன்த்தில் கொஞ்சம் இருக்கும் அது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி படிக்கணும் அப்படி தான் படித்தாதான் அந்த நம்ம அவங்க எப்படி கேட்டாலும் டேட்டாவை நாம் ஆன்சர் பண்ண முடியும் அப்படி படிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன படிக்கணும் சிலபஸை ஃபஸ்ட்டு படிக்கணும் ஃபஸ்ட்டு சிலபஸை படிக்கணும் நீங்கள் எப்போமே வந்து கால்பர் பண்ணால் தான் தமிழுக்கெல்லாம் நீங்கள் போகணும் முக்கியமாக சொல்கிறேன் கால்பர் பண்ணாதான் நீங்கள் தமிழுக்கு போகணும் ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு என்ன இப்போது குரூப் டூக்கு வந்து தமிழ் ப்ரையாரிட்டி கொடுக்கல ஆனால் தமிழில் என்னென்ன ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாறுனால் திருக்குறள் மற்ற இலக்கியங்கள் என்னென்ன வந்து இப்போ நடைமுறை சிக்கல்லாம் சொல்லுது தான் கேட்டிருக்காங்க ஆனால் மற்ற இது தான் வந்து ஜாஸ்தி இருக்குது குரூப் டூ குரூப் டூவில் ஆனால் குரூப் ஃபோரில் தான் தமிழ் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை இப்போ நீங்கள் கன்ஃபார்மும் எடுத்துக்க முடியாது ஏன்னால் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு தமிழ் இருக்குமா இல்லாதங்கிறது அவங்க கால்பர் விட்டா பிறகு தான் கால்பர் விட்டா பிறகு அதில் இருக்கிற சிலபஸை பார்த்து தான் நம்ம படிக்க முடியும் ஓகேங்களா அதனால் இப்போதைக்கு நீங்கள் ஜிஎஸும் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் ஜிஎஸ் மேஸை மட்டும்தான் படிக்கணும் ஓகேங்களா அப்புறம் கண்டிப்பாக திருக்குறளும் தமிழ் இலக்கிய வரலாறும் படிக்கணும் இது எல்லாமே நீங்கள் இப்போவே அதாவது கால்பர் இல்லாதப்போய் ஓரளவுக்கு படிச்சிடணும் ஓரளவுக்கு படிச்சிடணும் அப்போது உங்களுக்கு எப்படி படிக்கணுங்கிறதுலாம் மெயினாக சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு எதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் கொஞ்சம் சேர்ந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஸ்டியூட்டில் சேராமல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் படிக்கலாம் அப்படின்னா நீங்கள் விசாதம் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க வரி 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 வரியாக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒழிய அதை படித்து திரும்ப எப்படி அதை நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணி சும்மா ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு படித்தால் தான் அங்கே பற்றி நீங்கள் நிறையா விஷயம் கற்றுக்க முடியும் கற்றுக்கிட்டு நீங்கள் தனியாக படிக்கலாம் நானும் அப்படி தான் நானும் அப்படி தான் பாஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறேன் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறேன் ஏன்னா நானே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் படித்த பிறகு தான் ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே படித்த பிறகு தான் எனக்கும் வேலை கிடைச்சது உடனே கிடைக்கல ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணுறங்குறது ஒவ்வொரு டைமும் நான் சிந்திச்சு சிந்திச்சு இந்த தப்பு அடுத்த டைம் பண்ணக்கூடாது ஆனது அப்படின்னு சொல்லி தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆறு மாதம் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன் அந்த இன்ஸ்டியூட்டில் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன் அதன் பிறகு தான் நான் ஓனாக படிக்க ஆரம்பித்தேன் ஓனாக படிக்க ஆரம்பித்தோம் அதாவது வேலையை விட்டுட்டு படித்தேன் ஒரு வருஷம் வேலையை விட்டுட்டு சும்மா இருந்தே தான் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது ஸோ வேலையிலிருந்து படித்தா கூட அதை நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நிறையா டைம் பண்ணணும் வேலை இல்லாமல் படிக்கிறவங்களுக்கு மினிமம் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணவே போதும் அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் அதனால் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல விளாட்ற டைம் விளாடணும் வேலை செய்கிறப்ப வேலை செய்யணும் படிக்கிறப்ப படிக்கணும் அப்படி பிரிச்சுட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு அதே போல் ஃபஸ்ட்டு சிலபஸை படிக்கணும் ஏன்னா இப்போதைக்கு சிலபஸ் கரெக்டான சிலபஸ் ரெண்டுக்கு தான் விட்டுருக்காங்க ஒன்று குரூப் ஒன்று இன்னொன்று குரூப் டூக்கு குரூப் ஃபோருக்கு எப்படி வேணாலும் மாறலாம் ஓகேங்களா அதனால் அதில் இருக்க ஜிஎஸ் மட்டும் இப்போதைக்கு ஜிஎஸ்ஸு ஆப்டிடியூட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க ஓகேங்களா ஓகே மேலும் நானும் வந்து இப்போது ஆன்லைன் க்ளாஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் ஆன்லைன் கிளாஸில் உள்ளவர்களும் வாங்க உங்களை கட்டாயப்படுத்தலாம் யாரும் மாட்டாங்க உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த இது கூட வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் இதில் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பரை என்னிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முடிஞ்சால் வாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இங்கே நான் கொடுத்துருக்குறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்து நீங்கள் எனக்கு ஏதாவது கொரிசான்னு கேட்கலாம் அதே போல் நான் ஆரம்பிக்க போகிற ஆன்லைன் எக்ஸாம் அதாவது ஆன்லைன் க்ளாஸ்லேயும் உங்களுக்கு தேவையான நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஆன்லைன் எக்ஸ் எக்ஸாம் ஆன்லைன் க்ளாஸ் தான் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே ஆன்லைன் க்ளாஸ் அதாவது வீடியோ பேஸ்டு உங்களுக்கு எல்லாமே வந்து நாங்கள் வீடியோவை அனுப்பிடுவோம் நீங்களே பார்த்து தான் வந்து நீங்கள் மெட்டீரியல் எடுக்கிறது படிக்கிறது எல்லாமே நீங்கள் இதன் மூலம் நீங்கள் பார்த்துக்கலாம்